பொங்கல் பண்டிகைக்கு பொருட்கள் வாங்க சென்னை தியாகராய நகர் பாரிமுனை தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு வணிகப் பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், நாளைக்கு முழு ஊரடங்கு, அதே நேரத்தில் பொங்கல் பண்டிகைக்கு வார இறுதி நாட்களில் ஷாப்பிங் செய்ய முடியாத ஒரு சூழல், எப்படி இருக்கிறது வணிகப் பகுதிகள், தற்போதைய நிலை என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, நான் இப்போது இருக்கக்கூடிய பகுதி சென்னை தியாகராய நகரில் உள்ள ரங்கநாதன் தெரு. ரங்கநாதன் தெரு என்றாலே எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய பகுதி, அதுவும் வார இறுதி நாட்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். தற்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊரடங்கு என்பதாலும் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே இருப்பதாலும் பொருட்கள் வாங்குவதற்கு ஏராளமான மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ரங்கநாதன் தெரு மட்டுமல்லாது பாண்டி பசார் உள்ளிட்ட, உஸ்மான் சாலை உள்ளிட்ட தியாகராய நகரினுடைய பல பகுதிகளிலும் இதே போன்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. அதே போன்று தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, அம்பத்தூர், பாடி, புரசைவாக்கம், பாரிமுனை உள்ளிட்ட பல வணிக பகுதிகளிலும் ஏராளமான அளவுக்கு மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. செல்லுகிற இடமெல்லாம் எந்தவித ஒமிக்ரான் குறித்த ஒரு அச்சம் இல்லாமல் மக்கள் சகஜமாக வந்து பொருட்களை வாங்குவதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இவர்களில் பலர் முகக்கவசம் அணியாமல் இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் எவ்வளவோ அறிவுறுத்தி அவர்களுக்கு முகக்கவசம் கொடுப்பதற்கு அறிவுரை சொன்னாலும் கூட முகக்கவசம் குறித்த எந்தவித ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் ஏராளமான மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பல கடைகளுக்குள் கூட்டம் அதிகமான அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நிரந்தரமாக வாரத்தினுடைய எல்லா நாட்களும் ஊரடங்கு வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகவும் ஏராளமான அளவுக்கு மக்கள் பொருட்கள் வாங்க குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இப்போது தியாகராய நகரில் உள்ள ஒரு கடையை பார்க்கலாம், ஒரு ஃபேன்சி கடை. ஃபேன்சி கடையில் ஃபேன்சி பொருட்கள் வாங்குவதற்கு எவ்வளவு கூட்டம் நிற்கிறது என்பதை பாருங்கள். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் பின்பற்றப்படாமல் பல கடைகள் இதே போன்று ஒரு வணிகத்தை, வியாபாரத்தை செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போன்று தியாகராய நகர் மட்டுமல்லாது சென்னையினுடைய பல பகுதிகளிலும் இதே போன்ற ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக பொருட்களை வாங்கி வீட்டுக்குள் வைத்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒரு நிரந்தரமான ஒரு ஊரடங்கு வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகவும் ஏராளமான அளவுக்கு பொதுமக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே ஒரு ஒமிக்ரான் குறித்த அச்சம் இல்லாமல், சமூக இடைவெளி என்பது இல்லாமல் சென்னை தியாகராய நகர் பகுதி, அதே போன்று சென்னையினுடைய பல பகுதிகளும் இருந்து கொண்டிருக்கிறது. பாலா, செல்வகுமார், தற்போது நீங்கள் கூறியபடியே கரோனா கட்டுப்பாடுகள் என்பது குறைந்தபட்சமாக கூட இல்லாத ஒரு சூழலை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. காவல்துறை அதிகாரிகளோ அல்லது மாநகராட்சி அதிகாரிகளோ குறைந்தபட்சமாக கடை உரிமையாளர்களோ அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான அல்லது அவர்களுக்கு அறிவுறுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்களா? காவல்துறை மற்றும் மாநகராட்சியின் சார்பில் பல்வேறு அதிகாரிகள் ஆங்காங்கே கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட, சில கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட, ஆனால் கடைகள் அதை மீறிதான் செயல்படக்கூடிய ஒரு காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நகைக்கடைகள், துணிக்கடைகள், ஃபேன்சி கடைகள் என ஒட்டுமொத்தமாக அனைத்து பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இடைவெளி என்பது இல்லாமல் கை குழந்தைகளை எடுத்துக்கொண்டு பலரும் வந்து பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே எவ்வளவுதான் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டாலும் கூட, கண்காணிப்பு என்பது 24 மணி நேரமும் தொடர் கண்காணிப்பாக இவர்களை கண்காணிப்பது என்பது ஒரு இயலாத விஷயம். எனவே அபராதம் ஒரு பக்கம் விதிக்கப்பட்டாலும், கண்காணிப்புகள் தொடர்ந்தாலும் கூட, தனி மனித இடைவெளியும், தனி மனித ஒழுக்கமும், தனி மனித ஒரு சுயம் சார்ந்த விருப்பமும் கட்டுப்பாடும் தான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் என்கிற நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்ற நிலைமைதான் பல இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது. பாலா, நன்றி செல்வகுமார், விரிவான விவரங்களுக்கு. தமிழ்நாட்டில்